சஃபியும் சுலைமான் உங்களிடமிருந்து பெருமிதத்துடைய நிறைய குறிப்பிட்டிருக்காங்க. ஆட்சி 3 ஆண்டு காலத்தில் என்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள், என்ன சொல்ல வர்றீங்க? மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாகவே குறிப்பிட்டிருக்கிறார் இல்லையா, 3 ஆண்டுகளில் என்ன செய்ய முடியுமோ. என்னென்னா, கடந்த 10 வருஷமாக தமிழ்நாடு எப்படி இருந்தது, அதுவும் முக்கியமாக எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் தமிழ்நாடு எப்படி இருந்ததுன்றது நம்ம எல்லாருமே பார்த்தோம், எல்லாருக்குமே தெரியும். அது புதுசாக எதுவுமே விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது அதிலிருந்து மீளும்போது தமிழ்நாடு எந்த நிலையில் இருந்தது, அதிலிருந்து தமிழ்நாட்டின் கட்டமைப்பை எந்த வகையில் சரி செய்ய முடியும், சீர் செய்ய முடியும் என்பதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால், பதவியேற்ற நாள் வந்து கொரோனாவின் 2ம் அலையின் உச்சம். அப்போது ஃபினான்ஷியல் விஷயங்களாகட்டும், டெவலப்மெண்ட் விஷயங்களாகட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சீர்படுத்தி எவ்வளவு துரிதமாக ஒரு பெருந்தொற்று காலத்திலும் அதனை விரைவாகவும் சீராகவும் ஒரு அரசு முன்னெடுத்து செய்து முடித்திருக்கிறது என்பது ஒரு பக்கம். 3 வருடங்களாக ஒரு கவர்னன்ஸ் வந்து பீப்புள் சென்ட்ரிக்காக போகும்போது, அதுவும் முக்கியமாக டெவலப்மெண்ட் ஓரியன்டாக, இன் எவ்ரி கிளாஸ், எவ்ரி செக்டர் அண்ட் எவ்ரி கிளாஸ், வென் த கவர்னன்ஸ் ரீச்சஸ் பீப்புள் வச்சுங்களேன், டைரெக்டாக வந்து மக்களை வந்து சென்று சேரும்போது என்னெல்லாம் பலன் கிடைக்கும் என்பதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனைத்தான் மன் முதல்வர்கள் தெளிவாக சொல்லியிருக்கார். இதில் வந்து எடப்பாடி அவர்கள் 4 வருஷமாக என்ன பண்ணாருன்னு அவர் மனசாட்சியை தொட்டு கண்ணாடி பார்த்து பேசினாலே அவருக்கு தெரிஞ்சிடும். அதில் இவர் இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை வந்து அரசு மேலே வைக்கிறதுக்கு அவர் தார்மீக பொறுப்பு என்ன இருக்குதுன்னே எனக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல. ஏன்னா அதாவது நீங்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி அமைக்கவில்லை, நீங்கள் 4 வருஷம் என்ன செஞ்சீங்க, என்ன வகையான ஆட்சி செஞ்சீங்க? பெரும்பான்மை எம்எல்ஏக்களுடைய தேர்வு தான் அவர் எப்படி கூவத்தூர்ல போயிட்டு வாங்கின ஆட்சியா, அந்த கட்சியினுடைய பெரும்பான்மை எம்எல்ஏ தான் சொல்றேன் இல்லை, அதாவது வந்தாருங்கிறத விட, அதாவது சரி ஓகே, அதாவது எப்ப ஒரு சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்காரு, அந்த பொறுப்பு வகித்த ஒருவருக்கு தெரியும் இல்லையா ஒரு கவர்னன்ஸ் எப்படி இருக்குங்கிறது தெரியும். ஸோ கோவிட்ல இருந்து அடுத்தடுத்த நமக்கு தெரியும், பெருமழை, பெருவெள்ளம், மிக்ஜாம் புயல்லிருந்து எல்லாத்தையுமே படிப்படியாக தெளிவாக கடந்து மக்களுடைய பாதிப்புகள் எதுவுமே சிம்பிளாக சொல்கிறேங்க, மிக்ஜாமில் வந்து 24 hoursக்குள்ள எவ்ரி திங் வாஸ் பீன் ரிட்டர்ன் பேக்ங்க. உண்மை தானே, தூத்துக்குடி பெருவெள்ளம் பார்த்தோம், ஆல்மோஸ்ட் 24 to 48 hoursல் எவ்ரி திங் ரிட்டர்ன் பேக். நான் வந்து இதுக்கு ஒக்கி புயலை வந்து கம்பேர் பண்ணேன்னா, கன்னியாகுமரி மாவட்டம் 4 நாட்களாக கரண்ட் இல்லாமல் இருந்துச்சு. இது கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் அந்த ஊருக்காரன், 4 நாள் கரண்ட் இல்லாமல் இருந்துச்சு. அப்படி இல்லாமல் இருந்தது இல்லையா, அதுதான் கவர்னன்ஸ் சொல்கிறேன் நான். வாட் ஹேப்பன், கம்பேரட்டிவாக பேசணும்னா அப்படி தான் பேசணும். அதே மாதிரி நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்க, அவருடைய கவர்னன்ஸில் அவர் அவ்வளவு சிறப்பாக செய்தாருன்னா ஹீ கேன் டேக் த கிரெடிட். அப்படி எதுவுமே இல்லாமல் பொத்தாம் போது அவர் பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போகிறதுல ஒரு அர்த்தமும் இல்லை. ரீசன் என்னென்னா, திஸ் இஸ் கவர்மெண்ட், இந்த கவர்மெண்ட் என்ன நடந்துட்டுருக்குன்னா, கவர்னன்ஸ் ஃபார் த பீப்புள், என்ன செய்ய முடியுமோ சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். மின்சாரத்துறையை பொறுத்தவரை நீங்கள் வந்துக்கிற இதுக்கு வர, அதில் திமுக ஆட்சியை பொறுத்தவரை காலங்காலமாக பார்த்திங்கன்னா அதோடய சாதனைகளை நான் சொல்ல வேண்டியதில் உங்களுக்கே தெரியும். 1974ல் இப்போ சொல்லிட்டுருக்காங்க இல்லையா, எல்லா இதுலேயும் வந்து கரண்ட்டு மோடி கொடுத்தாருன்னு, கலைஞர் 1974லேயே மின்சாரம் இல்லாத கிராமங்களை இல்லைன்னு சொல்லி கொண்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் 1990ல் நமக்கு தெரியும், ஃபார்மர்ஸ்க்கு பம்ப் செட் வந்ததுக்காக ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி 1990ஸில், அப்போ எனக்கு 10 வயசு. அதே மாதிரி அந்த நீட்சியில் தான் இப்போது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நம்ம பார்த்தோம், 2021ல் ஆட்சி அமைச்ச உடனே 100,000 விவசாயிகளுக்கு இலவச கரண்ட், அதுக்கு பிறகு அந்த நீட்சி இப்போது 200,000 விவசாயிகளுக்கு போய்கொண்டிருக்கிறது, விசைத்தறி தொழிலாளர்களுக்கு இது கூடி இருக்குது, கைத்தறி நெசவாளர்களுக்கு அவங்களுக்கு தேவையான பவர் இது கூடி இருக்குது. எந்த விஷயத்தில் மாறுபாடுக்கு சொல்லிட்டு அவர் சொல்லணும். அப்படி இல்லாத பட்சத்தில் மின்மிகை மாநிலமாக ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டாக எடுத்து போயிட்டுருக்கோம். அதனால தான் ஸ்காஷுங்கிற இது நிறுவனம் வந்து தொடர்ந்து அவார்ட் பண்ணிகிட்ருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டை. கிட்டத்தட்ட ஒரு 32 செக்டரில் வந்து எக்ஸலன்ஸை காமிச்சதுனால ஸ்காஷ் நிறுவனம் தேவ் அவார்டட் தமிழ்நாடு கவர்மெண்ட் 2022 2023 கொடுத்துருக்காங்க, 2021 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி
ஐஎஸ்ஜிஎஃப்னு ஒரு நிறுவனம் இந்தியன் ஸ்மார்ட் கிரிட் ஃபார்ம் உடைய இன்னோவேஷனுக்காக, காற்றாலை இதுக்கு பண்ணதுக்காக, புதிய இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் கொடுத்ததுக்காக அவங்களும் நமக்கு தேவ் அவார்டட். இந்த மாதிரிப்பட்ட சாதனைகளை செய்து கொண்டிருக்கும் திராவிட மாடல் அரசை பார்த்து இந்த மாதிரி குறை கூறுவதும் புரளி பேசுவதும் ஏற்கனவே முதல்வராக இருந்தவர்களுக்கு என்ன அழகுன்னு தெரியல. எதிர்க்கட்சித் தலைவருடைய அறிக்கையில் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்காரு. பல பேர் பொதுமக்கள் முதல்வரின் தனிப்பிரிவுக்கு நம்பிக்கையோடு மனுவை கொடுக்குறாங்க. அந்த முதல்வரின் தனிப்பிரிவிலேயே 60% காலி பணியிடங்கள் இருக்குது. 65 பேர் இருக்கிற இடத்துல 25 காலி பணியிடங்கள் இருக்குது. உதவி அலுவலர் தொடங்கி உதவியாளர் பணிகளிடம் வரை காலி இடம் இருக்குது. அரசு பணியிடங்கள் தமிழ்நாடு முழுக்க காலியாக இருக்குது. வாக்குறுதி கொடுத்தாங்க, ஆனால் அது நிரப்பவே இல்லை அப்படின்னு சொல்லி. ஆமாம், என்னென்னா அவங்க இருக்கும்போது இந்திகாரங்கள்லாம் கொண்டு வந்து இங்கே நிறைய பேரை சேர்த்து விட்டாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எந்தெந்த விஷயங்களில் எவ்வளோ எவ்வளோ பேரை ட்ரான்ஸ்பரண்ட்டாக, ரொம்ப முக்கியம் அதுதான், ட்ரான்ஸ்பரன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நாட் லைக் பிஃபோர் அவங்க பண்ண மாதிரி இல்லாமல் ட்ரான்ஸ்பரண்ட்டாக எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸில் எந்தெந்த லேக்குனே இருக்குது, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸில் எந்தெந்த இது இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எவ்ரிடே யூ கேன் சி கால் ஃபார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்துக்கிட்டு இருக்கு. இவர் பாட்டுக்கு 60%, 20% என்ன வேணாலும் சொல்லலாம். அந்த பாயிண்ட் சொல்றாங்க, அரசு ஊழியர்களையும் வதைக்கிற அரசா இல்ல. நீங்க இப்பதான் நல்ல பாயிண்ட், ஏன்னா மின்சாரத்துலக்கே திரும்ப வர மின்னகம்னு ஒரு இது இருக்கு. நீங்களும் நியூஸ்ல போட்டிருப்பீங்க, ஃபிளாஷ் நியூஸ்ல மின்னகம்னு ஒரு விஷயம். நீங்க மகேஸ்வரன், நீங்க வந்து உங்க வீட்டுல வந்து ஒரு பவர் கட்னு வச்சுங்களேன், ஏதோ போஸ்ட்ல ஒரு இது போயிருச்சு, ஏதோ ஒரு ஃபியூஸ் போயிருச்சு, நீங்க ஃபோன் பண்ணா அடுத்த ஹாஃப் அன் அவருக்குள்ள உங்களுக்கு மெசேஜ் வரும். அந்த மின்னகத்துல இருந்து நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, ஹாஃப் அன் அவருக்குள்ள மெசேஜ் வரும். ஹாஃப் அன் அவர்ல மெசேஜ் வந்து விதின் 1 hour இட் வில் பி ரெக்டிஃபைட். ரெக்டிஃபை பண்ண உடனே வித் இன் 15 minutes உங்களுக்கு மெசேஜ் வரும், ரெக்டிஃபை பண்ணியாச்சு. இவ்வளவு ஃபாஸ்ட்டாக அந்த மின்னகம் விஷயம் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். எவ்ரி திங் இஸ் ட்ரான்ஸ்பரண்ட். இதில் நீங்கள் எதுவுமே ஒளிவு முறைவே கிடையாது, எல்லாம் ட்ரான்ஸ்பரண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கோம். இவர் செய்யக்கூடிய, இவர் சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளை வந்து எந்த வகையிலும் தமிழக மக்களும் ஏற்க மாட்டார்கள், வேறு எந்த மாநில மக்களும் ஏற்க மாட்டார்கள். காரணம், தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த அளவு சிறப்பாக இருக்குன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் இல்லை, மிச்சம் இருக்கிற மாநிலங்களும் பேசிக்கொண்டிருக்கு. கவனத்திற்கு கொண்டு வர 3 ஆன்சர்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். அன்பர் மணிகண்டன் அண்ணன் வந்து திரும்ப திரும்ப சட்ட ஒழுங்கை பற்றியும், மகளிர்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, மகளிர்லாம் ரொம்ப வேதனைக்கு உள்ளாகிறாங்க, எல்லாம் வந்து எடப்பாடி அவர்கள் ஆட்சிக்கு ஏங்குறாங்கன்னு வேறு சொல்லிட்டாரு டப்புன்னு. அதான் இப்போ எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. என்னென்னா, எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் டாஸ்மாகுடைய போராட்டத்தில் ஒரு போலீஸ் மகளிரை எப்படி கன்னத்தில் அரைஞ்சார்னு இன்றைக்கும் வீடியோ இருக்குது சார், நீங்கள் போய் பார்க்கலாம். அதே போதை வஸ்து தான், டாஸ்மாக மூடணும்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் பண்ணும்போது உங்கள் எடப்பாடி அவர்கள் துறையில் இருந்த இவர் தான் எஸ்பி தான் கன்னத்தில் அரைஞ்சார். இது வந்து வீடியோ நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இப்போ மிகப்பெரிய ப்ரொமோஷன், ஒரு நிமிஷம், அதுதான் அது அவருடைய ஒர்க்கு தான், அவருக்கு ப்ரொமோஷன் என்னன்னா, ஒரு நாட்டில் வந்து சார் நீங்கள் பேசும்போது நான் பேசவே இல்லையா, அவசரப்படுறீங்க. இப்போ நாட்டில் இருக்கிற ரெண்டு தெரியாத கேள்வி என்ன தெரியுமா சார், மோடி வந்து 17 lakh தருவேன்னு சொன்னாரா இல்லையா, எடப்பாடி தூத்துக்குடி சம்பவத்தை டிவியில் பார்த்தேன்னு சொன்னாரா இல்லையா, இதுதான் நாட்டில் ரெண்டு முக்கியமான கேள்வி தெரியாத விஷயமா இருக்கு. நீங்க அதை வேற சொல்லிட்டீங்க, ஏன்னா ரெண்டுமே ஊடகத்தில் இருக்கு, ரெண்டுமே சொல்லப்பட்ட உண்மை, ரெண்டுமே சொல்லப்பட்ட விஷயங்கள். அதே மாதிரி தலைப்புகளும் சட்டம் ஒழுங்கு கெட்டு இருக்கு, சட்டம் ஒழுங்கு கெட்டுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. எடப்பாடி அவளுக்கு ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீராக இருந்ததாகவும், எதுவுமே நடக்காதாகவும், எங்கேயுமே ஒரு சின்ன குற்றமும் நடந்தாகவும் பேசிட்டு இருக்காரு. இப்போ ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு இந்த மாதிரி ஒரு பெரிய சம்பவம், பொள்ளாச்சி விஷயத்தை பற்றி சார் மறந்தே போனார்ன்னு நினைக்கிறேன். அது எவ்வளோ பெரிய விஷயம், அப்படியே மூடி அமுக்கி விட்டாங்கன்னு சொல்லிட்டு உலகமே பார்த்து, நாடு இல்லை உலகமே பார்த்துச்சு. அதே மாதிரி இப்போ சார் பேசும்போது பவர் கட்னால இந்த ஆட்சி ஒரு காலத்தில் போச்சுன்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லையா, அதை பற்றி ஒரு விளக்கம் சொல்லியே ஆகணும். அந்த காலத்தில் 2006-11 கலைஞர் அவர்கள் செய்த மின்துறைக்கான திட்டங்கள் எதையுமே தொடராமல் பக்கத்து மாநிலத்திலேருந்து கடன் வாங்கி இங்கே மக்கள்கிட்டருந்து மின்சார விலையை கூட்டி விற்றது யார், எந்த திட்டத்தையும் தொடரலை. கலைஞர் அவர்கள் விட்டு போன மின்சார திட்டங்கள் எதையுமே தொடராமல் பக்கத்து மாநிலத்தில் கடன் வாங்கி இங்கே மக்கள்கிட்ட எவ்வளோ வருவோம், 37% மின்சார எந்த ஆண்டு காலகட்டம் சொல்கிறீங்க நீங்கள், ஜெயலலிதா மாடல் இருக்கும் காலகட்டத்தில் 2011 முக்கியமான விஷயம் என்னென்னா, அதில் 37% மின்சார கட்டணம் கூட்டப்பட்டு 1 rupee கட்டிட்டு இருந்தவங்கலாம் 2 rupees 31 paisa கட்டினாங்க. இதுதான் இவங்க சொன்ன, நாங்கள் எல்லாத்தையும் கொடுத்தோம் பவர் கட்டே இல்லாமல் இருந்துச்சுன்னு. கலைஞர் போட்ட
திட்டங்களை மட்டும் இவங்க தொடர்ந்து இருந்தா இந்நேரம் இந்த பிரச்சனையும் நமக்கு வந்திருக்காது, இவ்வளவு பேச வேண்டியிருக்காது. முக்கியமா ஆர்பிஐ வெளியிட்ட விஷயத்தை விட நம்மளுடைய ப்ரொடக்ஷன் ரேட் அதிகமா இருக்குங்கிறது ஹிஸ்டரி. இதுதான் நாம இப்ப பண்ணி வச்சிருக்கோம். கடைசியா ஒன்னே ஒன்று சொல்றேன், எல்லாம் பேசும்போது இந்த இதுல இல்லை அது செய்யல இது செய்யல, மின்மிகை மாநிலமா இருக்கிறதுனால தான் 664,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு, அதில் 26,00,000 பேருடைய வேலைவாய்ப்பும் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கிறதுனால தான் வாரணாசியில் போய் தவம் இருக்காமல் மாண்புமிகு மோடி அவர்கள் தமிழ்நாட்டை தேடி வந்திருக்காரு. காரணம், இங்கே சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குது, காவல்துறை நல்லா இருக்குது, சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீராக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்பி தான் மோடி அவர்களே தமிழ்நாட்டை தேடி வந்திருக்காரு. அதிமுக வந்துருங்க, பாஜக யாரும் இல்ல, இல்ல அவங்க அவர் எல்லாம் ஒண்ணுதானே. இப்போ ஒண்ணு வேற ஒரு திரு அண்ணாமலை சொல்லிருக்காரு, ஜூன் 4 அப்புறம் அதிமுகவே இருக்காதுன்னு சொல்லிருக்காரு. எதிர்ப்பு நிலையில இருக்காங்க, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்த்து விடுங்க. ஒன்னு சேர்த்து விடுறது இல்ல. இப்போ சுகுணான கிளியரா ஒரு மேட்டர் சொன்னாரு, 2 மாசமா அவரு மோடி அவர்கள் பேசுனதை பற்றியும் அமித்ஷா அவர்கள் மேடையில் பேசுனது பற்றி ஜெயலலிதா அம்மாவை இவ்வளவு தரக்குறைவாக பேசுனதை பற்றியும் இப்போ தலைவர் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார்லேருந்து உதயகுமார் செல்லூர் ராஜு விமர்சனம் பண்ணிருக்கு. போயிட்டு கட்சி அவருக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, அவருக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லிருக்க முடியாது. அதாவது இவங்களுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் சொல்லப்பட்ட ஜெயலலிதா அவர்களை பற்றி இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு. அது அவங்க உள்கட்சி விவகாரம் சார்ந்து நம்ம தமிழ்நாட்டு மணிகண்டன் நீங்க சுருக்கமா என்ன பாருங்க, அதாவது தமிழ்நாட்டுல விதவைகள் அதிகமாக நிறைந்த மாநிலம் சொன்னாங்க. அந்த அளவுக்கு டாஸ்மாக் மூலமாக மது குடிக்க குறைச்சிருக்கோம். பழியா என்னாச்சு பாருங்க, நாங்க குறைச்சிருக்கோம் சார். நீங்க அவ்வளவு அதிகமா திமுக அதிகமா நீங்க திறந்தீங்க, அவ்வளவு அதிகமா தெருவுக்கு தெரு திறந்தீங்க. அதை நாங்க நாங்க குறைக்கிறதுக்காக போராட்டத்தை பண்ணுவோம். நீங்க ஒவ்வொரு தெருவுக்கு தெரு டாஸ்மாக திறந்தீங்க. இது வந்து தமிழ்நாட்டுல மக்கள் எல்லாருக்குமே எண்ணிக்கை மிக அதிகமாக இருந்தது, மக்கள் களத்துல இறங்கி போராடினாங்க, குறைச்சிட்டோம் நாங்க தேவையில்லை. இல்ல 2016 நாங்க ஒட்டுமொத்தமா மதுவிலக்கே கொண்டு வரணும்னு சொல்லி போட்டு அண்டை மாநிலம் பாருங்க, கர்நாடகா கேரளா ஆந்திரா மூணுமே தமிழ்நாட்டை வஞ்சிக்குது. என்ன பண்ணுவீங்க, கேரளா போய் பேசி ஆனந்த நல்லா கட்டில பேச திமுக முடிஞ்சுதா? நீண்ட பதில் சொல்லல சார், வரேன் சார்.